ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சிஎஸ் தான். இன்றைக்கி விளாண்ட மேட்ச்சில் தான் இதை எடுத்து போட்டிருக்கேன். பையிலங்கேருந்து ஓவராக மண்டையில் அடிச்சுலாம் பார்த்தான். லாஸ்ட்டில் நான் அவனை போட்டு மண்டையில் அடித்து போட்டாச்சு. நெக்ஸ்ட் டைம் முடிவு ஒருத்தன் எங்களுக்கு ஒடியாந்துட்டு இருந்தால் அவன் உள்ளே ஓடிட்டான். அதுக்கப்புறம் அவன் தோத்தாளி ஒருத்தன் வந்தான், சரின்ட்டு அவனை மண்டையில் போட்டு ஒரு அட்டி ஒரு வழியாக கில் எடுத்து முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கூடிய ஒருத்தன் ஒடியாந்துக்கிட்டு இருப்பான், மேலே வந்தால் நான் கீழே குச்சி சைடில் வந்துட்டேன். லாஸ்ட்டில் அவன் தோசிட்டு ஒருத்தன் குடினா இவனை போட்டு எங்களுக்குலாம் இவன் ஏனையும் கூட கிராஸ் டாக் பண்ணி அடிச்சு போட்டாங்க. செம்ம கடுப்பு. ஓகே, வேறு என்ன பண்ண, ஒத்தையில மாட்டினா இதான் கேதி போட்டு மண்டையில் அடிச்சிருவான்னு வந்துட்டு. லாஸ்ட்டில் பார்த்தா எங்கூட ஒருத்தன் ஓரக்கிட்ட முன்னாடி அவசர கொடுக்க மாதிரி ஓடி அவன்ட்டு போய் அடி எங்கே நிற்கு. பிறகு நான் இங்கேருந்து ஒருத்தனை டவுன் பண்ணி அவனை காப்பாற்றிட்டுருக்கு. இங்கே நம்மளால் அடிச்சு போட்டான், நான் சும்மா ஆடுவேன்னா எனக்கு திடீர்னு பார்த்தா இது உட்காந்துக்கிட்டு நிற்க முடியலை. அது ஒரு இது இவனை ரிவ்யூ பண்ணதுக்குள்ளே இன்னொருத்தன் எங்குடி வந்து ஏன் மண்டையை போட்டு தொலைச்சிட்டான். இந்த மாதிரி ஆகும்போது தான் செம்ம கடுப்பு ஆகும் தெரியுமா. சே, நம்ம ஹைலைட்லாம் பார்த்தீங்கன்னா செம காமெடியாகவும் இருக்கும், அதே மாதிரி என்னடா அந்த பிள்ளை இப்படி ஆடுறதுன்னு இருக்கும். பிறவி எப்படியோ வேணும் ஒரு வழியாக நம்ம டவுன் பண்ணி நம்ம கில் எடுத்துக்கிட்டாச்சு. லாஸ்ட்டில் கொடுத்து செங்குத்து மாதிரி வந்து நான் ஆஃப்லைன் பண்ணானோ நம்ம, சரி நம்ம கிடச்ச ஒரு லட்டு மாதிரி வேணும் கிடச்சிருக்கான்ட்டு இவ்வளோ ஒரு மண்டையில் போட்டு அடித்தாச்சு காய்ஸ். அவ்வளோதான். அடுத்து மேலே போனால் மேலே ரெண்டு பேரும் இருந்து நம்மால் அடித்தாங்க. அவனும் ஒரு வழியாக ஒருத்தனை டவுன் பண்ணிட்டு தான் இங்கூடயும் அடிச்சிட்டான். நம்ம ஹைஸ்பி நம்ம செத்துறக்கூடாது கீழே குச்சேன். கண்டிப்பாக அவன் ரிவ்யூ தான் பண்ணிகிட்டு இருப்பான், போய் அடிச்சிடலான்னு நினச்சி அதே மாதிரி என்ன டபுள் கிளிக் எடுத்து நம்ம இந்த மேட்சே வின் பண்ணிட்டோம் காய்ஸ். ஓகே காய்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோலாம் பிடிச்சிருந்தா அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஃப்ரீ ஃபயர் குன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க காய்ஸ். டாட்டா, பை பை.